தோழர் சங்கரையா அவர்கள் தகைசால் தமிழர் மட்டுமல்ல இந்த தமிழகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தலைவர் இந்திய அரசியலுக்கு ஒரு இழப்பு தமிழ்நாடு பொதுவாழ்வுக்கு ஒரு இழப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பாகும் அவர் உடல் நலமின்றி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தொலைக்காட்சியில் பார்த்தவுடன் அவர் மறைவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக நான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று அவரை உள்ளே என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு அவர் மகனும் பேரனும் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் இதோ வைகோ வந்திருக்கிறார் என்று 2-3 தடவை சொன்னவுடன் கண்களை திறந்து பார்த்தது மட்டுமல்ல 102 வயது வரையிலும் கடைசி மூச்சு வரையிலும் அவருடைய நினைவாற்றல் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதற்காக சொல்கிறேன் அவர் 2 கைகளையும் உயர்த்தி எனக்கு வணக்கம் சொல்வதற்கு முயன்றார் நான் அந்த கைகளை பிடித்து அமர்த்தி விட்டு அவர் கால்களை தொட்டு கும்பிட்டு விட்டு ஒரு மாமனிதனுடைய பாதங்களை தொடுவதன் மூலம் வைராக்கிய உணர்ச்சி உறுதியான உள்ளம் சங்கரையா அவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தவனாக நான் அங்கிருந்து வந்தேன் தோழர் சங்கரையா அவர்கள் கல்லூரியில் படிக்கிற பொழுதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வெளியேற்றப்பட்டவர் 2 காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் 8 முறை சிறை சென்று ஆண்டு கணக்கிலே சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டவர் தமிழகத்திலே நடைபெறுகிற அத்தனை போராட்டங்களிலும் அவர் முன் வரிசையிலே வந்து நிற்கக்கூடிய மாபெரும் போராளி நிறைவாழ்வு வாழ்ந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் செங்கொடிக்கு ஜே செங்கொடிக்கு வணக்கம் என்று குரல் எழுப்பிக்கொண்டு இந்த மின்மயானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அனைவருடைய உள்ளத்தையும் வருடி சென்றிருக்கின்றது அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று தோழர் திருமாவளவர் கூறியதை நான் வழிமொழிகிறேன் சங்கரையா அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவது அவசியம் பொதுவாழ்வுக்கும் அரசியலுக்கும் அவர் வழிகாட்டியாக இளம் தலைமுறைக்கும் திகழ்கிறார் என்பதை சொல்லி வாழ்க தகைசால் தமிழர் சங்கரையா அவர்கள் அவருக்கு முனைவர் பட்டம் கொடுப்பதன் மூலம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமையை தவிர அந்த முனைவர் பட்டத்துக்கு தான் பெருமையை தவிர சங்கரையா அவர்களுக்கு இல்லை அந்த வேளை ஒரு அற்பபக்தி உள்ளவன் அப்படி செய்ததனாலே அதை ஏற்றுக்கொள்ளாமலே அவர் போய்விட்டதுங்களே நான் உள்ளபடியே நானும் அண்ணன் வீரமணியும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் காணாத பாராட்டுக்களை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்திலே சண்டமாரதமாக அவர் மொழிந்ததை நான் அறிவேன் அத்தகைய ஆற்றல் மிக்கவரும் பேராற்றல் நிறைந்தவரும் சிந்தனை செல்வருமான தகைசால் தமிழர் ஐயா சங்கரையா அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை செங்கொடி தோழர்களுக்கு வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்